हाय फ्रेंड्स அனைவரையும் அம்மா பொண்ணு சமையலறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலையை வச்சி வடகரிசி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து எல்லா கொண்டக்கடலையும் நான் மிக்ஸில அரைச்சி தவால போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சி எடுத்துக்கினேன் இந்த மாதிரி ஒரு முக்கால் பதம் வெந்தா போதும் அட மாதிரி நம்ம அடையலாம் சுடுவோம் இல்லையா அதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இத உதுத்து வச்சுக்கலாம் உதுத்து வச்சிட்டு இப்போ வந்து நான் கடாய் வச்சிருக்கேன் அடுப்புல வாங்க இந்த மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம் வடகரி இப்போ தோசை கல்லு காஞ்சிச்சு இதுல வந்து நம்ம அப்படியே அட மாதிரி அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கலாம் மாவை திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போடும்போது இது வந்து நமக்கு ஷேப்பாக வராது தோசை மாதிரிலாம் உடஞ்சி தான் போகும் உடஞ்சாலும் நமக்கு பரவாயில்ல நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து உதுத்து தான் நம்ம போட போகிறோம் வடகரிக்கு நம்ம விருப்பம் உள்ளவங்க இப்படியும் செஞ்சுக்கலாம் இல்லைனா நம்ம எண்ணெயில் போட்டு கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் இந்த மாவு கொண்டக்கடல மாவு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ பாருங்க ரெண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ கொஞ்சமாக வந்து கல்பாசி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதோடவே சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன் புதினா கருகப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வாங்குறேன் இந்த புதினாவை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோம்னா நல்ல ஸ்மெல் ஒரு அருமையான ஸ்மெல் ஒன்று வரும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு அதனால தான் வந்து முதல்ல எண்ணெயில் போடுறது முதல்ல வெங்காயம் போட்டு அப்புறமா வதக்கினோம்னா அது வேறு ஸ்மெல் வரும் எண்ணெயிலேயே புதினாவை போட்டு வதக்கினோம்னா அது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இப்போது வெங்காயம் வதங்கும் போதே இந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அரை பதம் வதங்கின உடனே அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டோம்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நாலு வெங்காயம் போட்டோம்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த வடகரி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் மீதி இருந்தால் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் எப்போவுமே நம்ம கடலப்பருப்பில் தான் வந்து வடகரி செய்வோம் இது ஒரு வித்தியாசமாக கொண்டக்கடலையை வச்சு நம்ம வடகரி செய்கிறோம் சத்தும் கூட உடம்புக்கு கொண்டக்கடலை சாப்பிடாத பசங்களாம் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் வதங்கிருச்சு வதங்கின உடனே மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி இது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கலாம்
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் இதை பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த உதுத்து வச்சுருக்க இந்த கொண்டக்கடலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமை தூக்கி விட்டுக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட பத்தலைன்னா பார்த்து போட்டுக்குங்க, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் நான் திட்டமாக போட்டிருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க உப்பு. இப்போ இந்த மசாலா நல்லால் மசாலாலே நல்லா வதக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நல்லா குத்தி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்குங்க அந்த இதுவை. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்குங்க. இல்லை கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப செஞ்சுக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சேன். இப்போ வந்து இதை வந்து திறந்து பார்த்துக்கலாம் எப்படி கொதிக்குதுங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து இந்த மசாலாவோட இந்த கொண்டக்கடலை எல்லாம் நல்லா வந்து வெந்து வரட்டும். வெந்து நல்லா நமக்கு வடகறி பக்குவத்துக்கு கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். 5 minutes later இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நான் இந்த அளவு வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் வச்சுக்கலாம். சுவையான கொண்டக்கடலை வடகறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மறுபடி மறுபடியும் பசங்க வந்து கேட்பாங்க செய்ய சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வடகறி கிரேவினே வருது, சாரி வடகறி. இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன், சர்விங் பவுலில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம இது சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்புறம் வந்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.